ஜானவான் சொன்னார், ஆயிரம் யோஜனைக்கு அப்பால் இருக்கின்ற இமயமலையிலே ரிஷபம் அணை என்று ஒரு மலை இருக்கிறது. அங்கு தங்கமயமான ஒரு சிகரம் இருக்கிறது. அந்த மலையிலே மருத்து செடிகள் இருக்கின்றன. கிரி பிரதட்சணம்னு இன்னைக்கு போயிட்டு இருக்கா இல்லையா? ஒரு காலத்துல மலைகளுக்கு ஒரு கௌரவம் இருந்தது. ஓஷதிகள் அப்படின்னு சொன்னா மருந்து செடிகளும் மரங்களும் அதிகம். தமிழ் ஒரு நல்ல பாட்டு உண்டு, உடன் பிறந்தார் சுற்றத்தார் என்று இருக்க வேண்டாம், உடன் பிறந்தே கொள்ளும் வியாதி. உடன் பிறவா மாமலையின் மருந்தும் பிணிதிருக்கும், ஆ மருந்து போல்வாரும் உண்டு. பாடல் உயர்ந்த மலையிலே இருக்கின்ற மருந்து இருக்கிறதே அதை பற்றி தீர்க்கும். நோய்க்கு காரணமான அணுக்கள் நம் உடலிலேயே இருக்கு, உடம்பிறந்தே கொள்ளும் வியாதி. இந்த மருத்துவ செடிகளை எல்லாம் அதனால போஷித்து வளர்த்தார்கள். அதுல நான்கு வகையான மருந்து செடிகள் இருந்ததாம். விசல்யகரணி அப்படின்னு ஒரு மூலிகை, இந்த விசல்யகரணி அப்படிங்கிற மூலிகை இருக்க, அந்த மூலிகையினால காயங்கள் எல்லாம் ஆறி போயிடுமா. இன்னொரு மூலிகை இருக்கான் சாதவ்யகரணி, காயம் ஆறுல மாத்திரம் போதுமா, ஏற்கனவே இருக்கிற பழைய நிறம் வரணும் இல்லையா? ஆகவே ஏற்கனவே இயல்பா என்ன நிறம் சரீரத்துக்கு இருந்ததோ அந்த நிறத்தை கொடுக்கக்கூடிய மூலிகைகள். மூன்றாவது மிருத சஞ்சீவினி, இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் மருந்து. போயிட்டு நினைச்சிட்டு இருப்போம், ஆனா மருந்து கொடுத்து காப்பாற்ற முடியும். இப்ப எனக்கு தெரிஞ்சு கிராமத்துல ஒரு நாவிதர், அவர் ஒரு சின்ன பெட்டி வச்சிருக்கார், அதுல பல வகையான தாது கற்களை வச்சிருக்கார். எவ்வளவு கொடிய வியாதியா இருந்தாலும் அந்த தாதுக்கள்ல ஒன்னு ரெண்டு எடுத்து சதனைகள்ல இறைச்சு வெற்றலையில தடவி கொடுத்தாருன்னா அத சாப்பிட்டா ஜன்னியா இருந்தா கூட நின்று போயிடும். மலைகள்ல இருக்கிற கல் இருக்கு இல்லையா, அந்த கல்லிலேயே மருந்து இருக்கு. மிருத சஞ்சீவினி, இறந்தவர்களை காப்பாற்றுவது. அந்த புத்தூர்ல தட்டு கட்டலாம் தெரிஞ்சு இருக்கணும் இல்லையா, அவன் ஒரு செடியை வளர்க்கிறான், அதுதான் மூலிகை. அங்க அதுக்கு விசல்யகரணின்னு பேரு, ரணத்தை ஆற்றக்கூடியது. அதுக்கு இன்னொரு செடி இருக்கு சாவர்ணியகரணி, மூணாவது மிருத சஞ்சீவினி, நாலாவது சந்தானகரணி. சந்தானம் சொன்னா இணைப்புன்னு அர்த்தம் இருக்கிறார். இப்படி மூலிகைகள், நான்கு மூலிகைகள் அந்த மலையில இருக்கு. அந்த மூலிகையில கொண்டு வந்தா எல்லா வாரங்களையும் உயிரோடு எழுப்பலாம், ராமலட்சுமணனுடைய துயரம் தீரும், அவருடைய சரீரத்தில் இருக்கின்ற காயங்கள் மாறும், அவருடைய சரீரம் பழைய நிலைமை அடையும். ஆகவே இதையெல்லாம் செய்யக்கூடியவன் ஆஞ்சநேயன் ஒருவன்தான். நீ ஆயிரம் யோகனை பறந்து சென்று அந்த மருத்துவமனையிலே இருக்கின்ற நான்கு மூலிகைகளை கொண்டு வர வேண்டும் என்று ஜாம்பவான் சொன்னார். ஆஞ்சநேய சுவாமி கலந்துறார். இந்த படம் பார்க்கிற போது இல்லையோ, சஞ்சீவி பரவசிங்க வர மாதிரி அந்த காட்சி. நமஸ்கிருத்வாகரமாய ரொம்ப முக்கியம். மூலிகை இருக்கு, மூலிகை இருக்கிற இடம் இருக்கு.
இருக்கு. அது இங்க வந்து சேரணும்னு சொன்னா ராமனுடைய அனுகிரகம் இருக்கணும். மூலிகை இருந்தா மாத்திரம் போறாது, மூலிகை இருக்கிற இடம் தெரிஞ்சா மாத்திரம் போறாது. அங்க இருக்கிற அந்த மூலிகை இங்க வந்து சேரணும்னு சொன்னா அதுக்கு பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும். பிளட் தேவை, பிளட் எங்கோ ஒரு மூலிகை இருக்கு, ஏதோ ஒரு பிளட் தான் கிடைக்கு. அது சமயத்துல இந்த பேஷண்ட்டுக்கு வந்து சேர்ந்தாதான் இந்த பேஷண்ட் பழக முடியும். பேஷண்ட்டுக்கு பிளட் தேவை, பிளட் இருக்கு, இருக்கிற இடம் வேற கொண்டு வரணும். இவ்வளவும் ஒழுங்கா நடக்கணும்னா பகவானுடைய அனுகிரகம் இருக்கணும். அதனால இந்த மருந்து குடிகள்லாம் கொண்டு வரத்துக்கு ராம முதல்ல சேர்த்தன் அப்பா ராமா உன் காரியமா போறேன். நமஸ்கிருத்யாத ராமாய அளவுக்கு அதிகமான ஆற்றலை உடையவராக இருக்கின்ற ஆஞ்சநேய சுவாமி ராகவே பரம் கர்ம சமீக பரம் தபம். ராமனுடைய பிரீதிக்காக ஒரு பெரிய காரியத்தை பண்றான். யாராலும் முடியாத ஒரு காரியம், இந்த அசாத்தியமான காரியம் யாருக்காக பண்ற அப்படின்னு கேட்டா பகவானுடைய பேச்சுக்காக. பிரம்மோத்சவத்துல தேவப்பெருமாள வேலை பண்ற சீமானம் சுவாமிகள் காற்றால 7 7 14 கிலோமீட்டர், சாயங்காலம் 7 7 14 கிலோமீட்டர், பெரிய வாகனம், பெரிய புறப்பாடு. இவ்வளவு தூரம் அவன் அவளுக்கு சக்தி கொடுக்குறது என்ன தெரியுமோ இல்லையோ, இந்த வரதா 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 கத்தனா பாருங்கோ, அதுதான் சக்தியை கொடுக்குறது. பகவானுக்காக பண்றோம். நம்மால ஒரு சின்ன பயிர் இருக்கு 2 கிலோ, அதுக்கு எடுத்துட்டு போக முடியல. பிரம்மாண்டமான வாகனத்தை 7 12 14 கிலோமீட்டர் போயிட்டு வரான்னு சொன்னா அத்தனை ஸ்ரீபாத சுவாமிகள் உள்ளத்திலேயும் பகவானுக்காக பண்றோம் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. அதனால்தான் முடியும். ராஜவார்த்தை பரம் கர்மா, உயர்ந்த காரியங்கள். ஒரு மனுஷன் உயர்ந்த காரியங்களை பண்ணணும், பகவானுடைய பிரீத்திக்காகவே பண்ணணும். இந்த காரியத்தை பண்ணா எனக்கு என்ன லாபம்னு பண்ணா பகவான் உகக்கிறது இல்லை. அந்த காரியத்தை பகவானுடைய பிரீத்திக்காகவே பண்ண நம்ம பெரியவர்லாம் அப்படித்தான், எம்பெருமானுடைய பிரீத்திக்காகத்தான். அதனால எம்பெருமான் ராமனுடைய பிரீத்திக்காக இங்கிருந்து நான் போறேன், என்னால போக முடியும், கொண்டு வர முடியும், காப்பாற்ற முடியும் என்ற அகங்கார புத்தி உண்மையான பக்தனுக்கு இருக்காது. அகங்கார புத்தி இருந்தா பக்தி இல்லைன்னு அர்த்தம். நான் ஒன்னும் பண்ணல, எனக்கு ஒன்னும் தெரியாது, எல்லாம் பகவான் தான் பண்றான், அவனுதான் எல்லாம், நான் ஒரு கருவி. அப்படி ராமனுக்காக செல்லுகிறேன். ஜவே நகதயுக்தா, ரொம்ப வேகமா போறாள். ஏன்னா போட்டோத்துல எல்லாம் விழுந்து கிடக்குற, அடுத்த இடத்துல என்ன ஆகும் தெரியல, பிராரம்பயம் இல்லையா, இன்டென்சிவ் கேர்ல போட்டு வச்சிருக்க, எந்த நிமிஷம் என்ன ஆகும் தெரியாது. அந்த சமயத்துல அந்த பிளட் குரூப் அது வந்து அதை கொடுத்து சுகாதாரி அப்ப அந்த காரியத்தை பண்றவன் பகவானே எல்லாம் நல்லபடியா நடக்கணும் தான். டாக்டர் சொல்லுவாங்க, நாங்க ஒண்ணும் பண்ணுவாங்க காப்பாத்திருக்கான், மருந்து குடுக்கறதுனாலே காப்பாத்தணும் எந்த டாக்டர் சொல்றது இல்ல, பகவான் தான் காப்பாத்திருக்கான். அதனால வேகமா போகணும், வேகமா போய் கொண்டு வரணும். வேகமா போறான், மாறுதோயதா, காற்று வேகத்துல பறந்து போறார். ஜக மகாரிசாத்தோலேன போதையன்னு நம்ம வேகமா கிளம்பு போகுது. அந்த ஓசை இருக்கு இல்லையா, அது திசை முழுவதும் பரவியதான். அவன் பல யோஜனைகள் கடந்து இங்கேருந்து அந்த போய் சேர்ந்தான். திவ்ய ஔஷதி தரம் செயலே, எங்கே இந்த மருந்து செடிகள்லாம் இருப்போ அந்த மலை இருக்கிற இடத்துக்கு போனான்.
யசரன் மருதாத்மஜனா அங்க போய் சுத்தி சுத்தி பாக்கிறான். ஒரு மூலிகையை சொன்னாரே தவிர என்ன மூலிகை எதுன்னு கண்டுபிடிக்க முடியல அவனால. எல்லா மூலிகையும் அங்கதான் இருக்கு. அதனால நம்ம என்ன நினைக்கிறோம், மூலிகை எங்க இருக்குன்னு தெரியல. தத மகாத்மா அனுமான அபஷ்யன் இது அந்த படம் கொஞ்சம் மூலிகை பெரிய மழை இருக்கு, நிறைய செடிகள் இருக்கு, எது மூலிகைன்னு கண்ண படலாம். அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னா கோபம் இருக்கான். இங்க இருக்கும்னு நினைச்சு வந்த எங்க இருக்குன்னு தெரியல. கோபாஜபிரசன்னதான் கோபத்தினால சத்தம் போட்டானா அமிஷ்யமாக்கோ தேடி பார்க்கிறான் கிடைக்கல. அவன் பண்றானா என்னத்துக்கு இந்த சொல்ல, இந்த மலை இருக்கோ இல்லையோ இந்த மலையை தூக்கிட்டு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மலைய பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா என்ன அதிசயமா இருக்கு, எங்க மூடி இருக்குன்னு தெரியல. என்னுடைய புஜமரத்தினால இந்த மலைய வேறோட பேச்சு அப்படின்ட்டு இந்த பர்வதம் இருக்கும், இந்த சஞ்சீவி பர்வதத்தை வேறோட பேசுகின்றான. கம் உத்தபாங்கிற கிளம்பினா மலைய வச்சுல கிளம்புறான். எல்லாரும் பாக்கறா, தேவர்கள் பாக்கறா, மனுஷர்கள் பாக்கறா, நாகர்கள் பாக்கறா, எல்லாரும் என்னது இப்படி ஒரு காரியம் பண்றானே, இந்த மலையை எங்கேயாவது உச்சிதான் என்ன பண்றது, யாத்தால மலர்றதும் எல்லாருக்கும் ஒரு பயம். ரெண்டாவது இந்த மலையை பேத்து கொண்டுனாலே மறுபடியும் இந்த மூலிகை கிடைக்குதுன்னா என்ன பண்ணுவோம், வேறோட பேத்து கொண்டு வந்துட்டானே அப்படின்னு எல்லாரும் பயப்படுறான். இப்படி பயப்படுத்த ஏதோ பண்ணாலும் தெரியுமோ, லோகான் சூரா இந்திரான் எல்லாரும் பயமுத்துண்டு சம்சோ ஜவானி எல்லாரும் நல்லபடியா போய் சேரணுமே, நல்லபடியா சேரணுமே எல்லாரும் மகான பிரார்த்தனை பண்ணாலாம் ஆந்திரேய சுவாமி அங்கேருந்து எப்படி கருத்மான் வருவாரோ அவ்வளவு வேகமா அந்த மலையை எடுத்துட்டு இந்த பகுதிக்கு வந்து சேர்ந்தார். சர்வே விசல்யனா அந்த மூலிகையினுடைய காற்று பட்டதான். அடுத்த நிமிஷம் என்ன ஆச்சுன்னா இந்த வானவங்கள்லாம் இருக்காது இல்லையோ அரிப்பிரதிரா மிகதாசையே சிவம் மூலிகையை கொண்டு வந்து அரைச்சி எரிச்சி மேல கரையெல்லாம் ஒண்ணும் பண்ணல. மலையை எடுத்துட்டு வந்தா இந்த மலையில இருக்கிற மூலிகைகளுடைய வாசனை இருக்கு இல்லையா, அந்த வாசனை பட்ட உடனேயே எல்லாருக்கும் ரணமெல்லாம் தாவலையா இருக்கான். வாசனை பட்டாலே தாவலையாகும் சொன்னா அந்த மருந்து மேல தருவதே என்ன ஆகும். அப்படி மூலிகைகள்லாம் இந்த நாட்டுல இருந்திருக்கு. ராமாயண வாதத்தையும் நம்ம பெரிய உண்மையை தெரிஞ்சுக்கணும். மலைகள் போற்றப்பட்டன, மூலிகைகள் காப்பாற்றப்பட்டன, அதனால இருந்தவர்கள் மூலிகைகளை நம்பினான். அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஒரு காலத்துல காதிலோ கையிலோ சின்ன கட்டி இருந்ததுன்னா கோவ இலைன்னு ஒரு இலை உண்டு, அந்த இலைய கொண்டு வந்து நன்னா தொடச்சிட்டு அதுல விளக்கெண்ணையை தடவி லேசா அதை வதக்கி கட்டி இருக்கிற இடத்துல போட்டு அமைச்சிட்டோம்னா கட்டி உடஞ்சு போயிடும். அது ஒரு மூலிகை. அந்த கோவையில எங்க இருக்குன்னு நமக்கு தெரியல. இந்த பசலை கீரைன்னு ஒரு கீரை, அது மருந்து. மஞ்சள் கரைச்சினாங்கண்ணி மூலிகை எல்லாம் நம்ம மாத்திலே இருக்கு, தோட்டத்திலே இருக்கு, காலில் அடிபடுறது நமக்கு தெரியல. அவைகள் குணமிக்கவைகள், அதனால அதை போற்றினான். இன்றைக்கு மேலை நாடுகள்ல என்ன பண்றா, இந்திய மண்ணிலே விளைகின்ற மூலிகை கீரைகளை எல்லாம் வளர்த்து அதிலேந்து கேப்சூல் எல்லாம் பண்ணணும்னு முயற்சி பண்ணி இந்த மருந்து கீரைகளை எல்லாம் வளர்க்கிறார். இந்த மருந்து கீரைகளை வளர்க்கறதுக்கு சூரிய வெப்பம் வேணும், அதே நேரத்தில் வெப்பத்தினால பாதிப்பு ஏற்படக்கூடாதுங்கிறதுக்காக
அந்த வரம்பு செடிகள் வளர இடத்தையும் சுத்தி வலை மாதிரி கொசு வலை நம்ம போட்டுக்கணுமோ இல்லையோ, அது மாதிரி வலை போட்டு மூடி வச்சிருக்கான். அது விட்னஸ் டு சீன், ஒரு இடத்துல பார்த்தேன் என்ன மூடி வச்சிருக்கீங்கன்னு கேட்டேன். இதெல்லாம் மூலிகைகள் வெளிநாட்டுக்கு போறது, மூலிகைகள் காப்பாற்றுபவைகள். ஏன் இவர் முக்கியத்துவம் கொடுக்கிற அப்படின்னு சொன்னா, இயற்கை மனிதன் வாழ்வதற்காகத்தான் பகவானால் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இயற்கையை நாம் பாடுபடுத்தி விட்ட காரணத்தினாலே பல நோய்களுக்கு நாம் உள்ளாகி இருக்கிறோம். வெறும் ராமாயணம் மாத்திரம் இல்ல, இது ஃபர்மோஸ்ட் டியூட்டி. மூலிகைகளை காப்பாற்றணும். அந்த மூலிகைகள்லாம் எங்க இருக்குன்னு தேடி அவைகளை வளர்க்கணும். அதனால மனித சமுதாயத்துக்கு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சிந்திக்கணும். ராமாயணம் படிச்சே வெறும் கதை மாத்திரம் கேட்டு பிரயோஜனம் இல்ல. இது சித்தியாச்சாரன் சொல்றானே, முத்தசஞ்சீவனி சொல்றானே, இதெல்லாம் எங்க இருக்குது? கண்டுபிடிச்சு அந்த மருந்துகளால மக்கள் சமுதாயத்துக்கு நன்மை பயணம் இந்த நாட்டுதான் வந்துருக்கிறது. அது பாசன பற்ற உடனே சர்வே விதர்ய விருஜக்ஷரே, எல்லாருடைய காயம் ஆறி போச்சான். அது இத்திரவீர அனகதாஸ்தியும், யாரெல்லாம் அழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார்களோ செதுபெயிலாம் பரிஷ்டான், அத்தனை பேரும் உயிர் பெற்றார்கள். கந்தே நதாம், கேவலம் அந்த மூலிகையினுடைய வாசனை. உதாரணத்துக்கு திருச்சூழாய் இருக்கு இல்லையோ, திருச்சூழாயுடைய வாசனை இருக்கு இல்லையா, அது நோய்களை எல்லாம் போக்கக்கூடியது. நம்ம அதை பயன்படுத்துறது இல்ல, என்னமோ அப்படின்னு கொத்து கொத்தா கொத்து கொத்தா சொல்லி இந்த இதழ்களை எடுத்து வெந்நீர்ல போட்டு கொதிக்க வச்சு அந்த வெந்நீரை வடிகட்டி சாப்பிட்டா ஜலதோஷம்னா போயிடும். அந்த திருச்சூழாயை வளர்த்ததுக்கு பெரியவாதான் கோவில்கள்ல திருச்சூழாயை வளர்த்தான். மூலிகை செடியது, அதனுடைய வாசனை முகர்ந்தாவே போறோம். கந்தே நதாசாம், அது மாத்திரம் இல்ல, ரோஷதீனி, எல்லாம் உயர்ந்த ஓஷதிகள். பூமிக்கு ஒரு வந்த கௌரவம் என்ன தெரியுமா, ஓஷதிகளுடைய ரசம் பூமியில இருக்கு, அதுதான் இருக்கு வளவு. இந்த பூமியில எல்லாம் இருக்கு, அத அந்த செடி எடுத்துட்டு வளர்ந்து அந்த செடியினுடைய சுபாவத்தினால வாசனை கொடுக்கும். எல்லா வானரங்களும் எழுந்தார்கள். சக்கரபத்தி திருமகனும் இளைய பெருமாளும் காயங்கள் எல்லாம் ஆரியர்களாகி அத்தனை பேருமே உயிர் பெற்றார்கள். சதோஹரி கந்த மகாத்மதோ, அந்த மறைவுக்கு இன்னும் வந்த ஆஞ்சநேயர் சுவாமி என்ன பண்ணார், அந்த ஓஷதியிலேயே அவர்களுக்கு பயன்படுத்தின பிற்பாடு அந்த மகையை மறுபடியும் அது எங்க இருந்ததோ அங்கேயே கொண்டு போய் வச்சுட்டு வந்தார். ஏன்னா பின்னால இன்னொருத்தர் பயன்படணும் அப்படின்ட்டு இந்த மருத்துவ மலை இருக்க அதை வந்தது. பிரம்மாத்திரத்தினாலே கட்டுப்பட்ட அத்தனை பேரும், அடிபட்ட அத்தனை பேரும் காயங்கள் ஆற பெற்றனர், நல்ல உடலை பெற்றனர், உயிர் பிடித்தனர். இதே சமயத்தில் இங்கிருந்து ராவணன் என்ன பண்றான் அப்படின்னா, ராவணனுக்கு கும்பகர்ணன் போயிட்டு இருப்பாடு, கும்பகர்ணனுடைய குழந்தைகள் எல்லாம் போயிட்டு இருப்பாடு, என்னென்ன பண்றதுன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கானா. இந்த ராமலட்சுமணர்கள் பட்டு இருக்கிறார்கள் கேள்விப்பட்ட உடனே அவர்கள்லாம் எழுந்து வந்தாவே போறாவது செய்யறதாவது அப்படின்னு ஒரு சிந்தனை வேணும் அவனுக்கு இருந்துதான். அந்த சமயத்தில் சுக்ரீவன் சொன்னான், நாம எல்லாரும் பழிச்சு போயிருக்கோம் அப்படின்னு ராவணனுக்கு தெரியணும். இலங்கையை ஏற்கனவே ஆஞ்சநேயர் கொடுத்திதான் சுந்தரகாண்டத்தில் பார்த்துட்டேன். நம்ம அந்த காரியத்தை பண்ணுவோமே, வெளி எல்லா குரங்குகளுமா சேர்ந்து லங்கையை எரிக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணி தீப்பங்கெல்லாம் எடுத்து இந்த லங்கையின் மேல வீசறதான். அந்த லங்கையில இருக்கிற கோபுரங்கள் எல்லாம் தெரிஞ்சா கோபுராட்டப்பிரசோதேகம், பெரிய பெரிய கோபுரங்கள், அது வந்து மாலங்கள்,
எல்லா இடமும் பக்தி எறிவாரா குரங்குகளுக்கா சொல்ல முடியாத மகிழ்ச்சி எல்லாத்தையும் கொளுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பெரிய மாளிகைகளை எல்லாம் வாழை வந்து தீ சுடலைகளினாலே போட்டு கொளுத்தினவாம். அப்படி இந்த பக்தி எரியதாம். அதுல மௌக்திக மனையதா பல பலர் வெடிக்கிறதாம். என்ன பார்த்தா மொத்தம் முத்துக்களா இப்போ மாளிகையில முத்துக்கள் நிறைஞ்சிருக்குன்னு தெரியுது. அது மாத்திரம் இல்ல வைரங்கள்ல இருக்கா வைரங்கள் முத்துக்கள் பவதங்கள் இப்படி எல்லா கற்களும் மணிகளும் நிறைஞ்சிருக்கிற மாட மாளிகைகள். இன்னைக்கு நம்ம வீட்டு அலங்காரம் பண்றோம் இல்லையோ அன்னைக்கு என்ன பண்ணுவானோ செவத்துல பவதங்களை புதைச்சி விடுவானோ. அப்படி பவதங்கள் முத்துக்கள் இவைகள் எல்லாம் இந்த தீயினாலே பற்றி எரிந்து அத்தனையும் வெடித்தன. நல்ல பற்றாடைகள்லாம் நிறைய இருந்துதான். செல்வம் மிகுந்த ஒரு நாடா இருந்திருக்கு. கௌசேயம் தாபி பற்றாடைகள் இருக்குது இல்லையோ அது எல்லாம் பத்தினி எரியுது. ஒரு இடம் பாக்கி இல்லை எல்லாம் பத்தினி எரியுது. அப்படி எல்லாம் பத்தினி எரிஞ்ச உடனே அரக்கர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது. அரக்கர்கள் எல்லாம் இதை பார்த்தா மாளிகையெல்லாம் பத்தினி எரிஞ்சதையும் பார்த்தா 16 ஸ்லோகம் இந்த மாளிகையில என்னென்ன நிறைஞ்சிருந்தது அப்படின்னு வால்மீகி எழுதுகிறார். ராவணனுடைய போர் கருவிகள் இருக்கிற இடம் இருக்கோ அங்க நிறைய கத்தி வச்சிருந்தான். வில்லு அம்பு எல்லாம் வச்சிருந்தான். கத்தாதனு கத்தி இருந்தது வில்லு இருந்தது நிறைய பானங்கள் இருந்தது. அது மாத்திரம் அங்குதா அங்குசம் இருந்தது கொஞ்சம் எல்லா ஆயுதங்களும் இருந்தது. எல்லாம் ஏதாச்சும் எல்லாம் பத்திரிக்கலாம். அது மாத்திரம் இல்ல கம்பளங்கள்லாம் இருந்துதான். ஆட்டுத்தோளினாலே செய்யப்பட்ட கம்பளங்கள் எல்லாம் குளிர்காலத்தில் வேண்டும் என்பதற்காக அடிக்க வைக்கப்பட்டிருந்ததாம். அதெல்லாம் பத்தினி இருந்துதான். மயில் தோகையினாலே அழைக்கப்பட்ட விசிறிகள் எல்லாம் பத்தினி இருந்துதான். அப்படி எல்லாம் பத்தினி எரியிருக்கு. சாரவந்தி மகாசா நீ கம்பீர குணவந்திச்சா ஒரே சோதி சொல்லிட்டார். உலகத்துல எவையெல்லாம் சாரம் இருந்ததுன்னு நினைக்கிறோமோ அத்தனை பொருளும் அந்த கங்கையில இருந்திருக்கு. மிக உயர்ந்ததான மனிதர்கள்லாம் அங்க மாதிரி இருந்திருக்கு. அத்தனையும் இந்த வானவங்க வீட்டில நெருப்பு சுடறால மொத்தம் எரிஞ்சு சாம்பலாச்சு. ரத்ன சித்திர ரத்னங்கள் பதிக்கப்பட்ட அழகான ஓவியங்கள் அமைந்த அத்தனை பாத்திரங்களும் பாத்திரங்கள்ல இப்படி சித்திர கும்பம்னு பேருந்துக்கலாம். கல்யாணத்துல எப்பா இப்போ நம்ம கல்யாணத்துல கையாளம் கோலம் போட்டு வைக்கிறோம் நம்ம கும்பல்கள் எல்லாம் இருந்தது. அது மாத்திரம் இல்ல அங்க இருக்கிற பறவைகள் எல்லாம் இந்த தீயினுடைய வெண்ணை தாராம எல்லாம் கத்த ஆரம்பிச்சு. இப்படி இலங்கையானது வானகங்களால் எரிக்கப்பட்ட பொழுது அங்கு எழுந்த சப்தம் இருக்க அது விமானங்களிலும் மாளிகைகளிலும் படபட என்ற சத்தம் கேட்டது. அந்த பக்கம் போனா யானை இருந்தது குதிரை இருந்தது அஸ்வம் முக்தம் கஜோ பத்திரிகை எரியுதுதான். இந்த குதிரை அறுத்துல ஓடுறதா குதிரை மட்டுமில்ல யானை அறுத்துல ஓடுறதா இது அதை திருத்துற மாதிரி இருக்கா அதை இதை திருத்துற மாதிரி இருக்கா. இப்படி அங்க இருந்த குதிரைப்படை யானைப்படை அங்க இருந்த குதிரைகள் யானைகள் எல்லாம் தீயினாலே பாதிக்கப்பட்டவர்களா தப்பிக்கா போகுதுட்டு ஒவ்வொன்றும் ஓட ஆரம்பிச்சது. சீதரா சீதம் கஜம் திருஷ்டுவா ஒரு யானை பயந்து ஓடுறது எதிரே இன்னொரு யானை பயந்து வருது. இந்த யானை அந்த யானையை முற்றுறது. இப்படி தீ சுடரினாலே யானைகள் குதிரைகள் இவைகள் எல்லாம் அறிந்து பட்டன. உடனே கவலைப்படுறான் ராவணன்.
என்ன பண்றதுன்னு யோஜனை பண்றான். ஒரு பெரிய படைய அனுப்புறது அப்படின்ட்டு அவனுக்கு பக்கபலமா இருந்தவர்கள் எல்லாம் அனுப்புறான். யார் யாருன்னு கேட்டார், சோனிவாசன் ஒருத்தன், ரத்தக்கண்ணன் பேரு. இன்னொருத்தன் அவனுக்கு ரூபாக்ஷன் பேரு. இவெல்லாம் அனுப்புறான், நீங்க எல்லாம் போய் போரிட வேண்டியது. சத்யாம் சபலகேதம் சோனிதாக்ஷன் வந்தானோ இல்லையோ, அவனோட அங்கதன் போரிட்டாரா. நாலு சொன்னதேவா ரெண்டு பேரும் எப்படி கட்டி புரண்டு போரிட்டார்னா எழுதுறாரு வால்மீகி. அப்படியே முடியாது, ஏகப்பட்ட சோகங்கள் போர்க்களத்துல. அங்கதனுக்கு கோபம் வந்ததுதான், அவருடைய முக படலம் இருக்கு இல்லையா, அதுல கத்தி எடுத்து வீசினானா. கத்தியினாலே முகத்துல அடிபட்ட உடனே அது எப்படி இருந்ததுன்னா, எஜ்ஞோபவீதம் போற மாதிரி கிச்சேனா உடம்ப. எப்படி கொடுத்து கத்தியை போட்டு வீச்சிருக்கான். அப்படி சோதி பாஷ என்பவன் அங்கதனாலே கொல்லப்பட்டான். உடனே பிரதங்கன்னு ஒருத்த அவபோதுக்கு வந்தான், அங்கதன் அவனோடு போரிட்டான். இந்த இடத்துல நாலு பேர் அங்கதன் போரிட்டு அழிக்கிறான். இந்த பிரசங்கனோட போரிட்டு வாழைப்புத்திரா பிரகாசவானு அங்கதன் போரிட்டான். அவனுடைய தலையில் கொல்லியோ அத உடம்புலேந்து வேறுபடுத்தினாராம். அத பிரசங்கன் அப்படிங்கிற அசுரன் அரக்கன் இங்கே அங்கதனாலே கொல்லப்பட்டான். யூபாக்ஷன் ஒருத்தன், அவன் மைந்தன் என்ற வாரத வீரனால் தாக்கப்பட்டான். மைந்தவன் அவனை பிடிச்சு கையை பிடிச்சு இழுத்து தொல்லப்படுத்தினான். அந்த மைந்தனுடைய ஆற்றலுக்கு இடம் கொடுக்க முடியாத யூபாக்ஷன் அப்படிங்கிறவன் போரில் இறந்துவிட்டான். அதுக்கப்புறம் நிகும்பன் கும்பன் இவரெல்லாம் போருக்கு வரா. நிகும்ப அக்ரஜ வீரியம் தே, இந்த கும்பனுடைய வீரியத்தை பார்த்து இளைய பெருமாள் சொன்னாராம், உன்னுடைய வீரம் ரொம்ப பெருசு. எப்படி இருக்குன்னு கேட்டா, பிரசலாதனுடைய வீரம், பிரசலாதன் வீரம், குபேரன் வீரம், இதெல்லாம் சமமான வீரத்தை உடையவன் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வீரத்தை பாராட்டினான். காரணம் என்னன்னு கேட்டா, உண்மையான வீரன் வீரன்னு பாராட்டுவான். இப்படி பாராட்டி உன்னை பாராட்ட இருந்தாலும் நீ ராமன் பக்கத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே நீ அழிக்கப்பட வேண்டியவன் அப்படின்னு சொல்லிட்டு சதுசேன பிரகாரேன ஓங்கி அங்கதன் அடிச்ச உடனே என்ன வச்சிருந்தா சிதறிதான். உடம்பு நெடுங்குது, உடம்பு கூட நல்லா அடிபட்டு போச்சு. நீ பாப்பாதான் கீழே விழுந்தான். தாத்தா கும்பன் கீழே விழுந்தான். எப்படின்னா, சூரியன் ஒளி இழந்தது போல தன் ஆற்றலை இழந்து கும்பன் தரையிலே விழுந்து இறந்து வச்சான். நிகும்பன் வரான். நிகும்பனோடு ஆஞ்சநேய சுவாமி போரிடுறார். இந்த நிகும்பனுடைய ஆற்றல் இருக்க அது மிக பெரியது. இவெல்லாம் வந்து இந்த கடன் தூஷணன் அங்க இருந்தான் இல்லையா, தனஸ்தானத்துல அவனுடைய பிள்ளைகள், கும்பகர்ணனுடைய பிள்ளைகள் இவெல்லாம். அத வினத பிதாவினோ நிகும்பே பவன சுதேனா, காற்றினுடைய அம்சமாய் வந்த ஆஞ்சநேய சுவாமியினாலே நிகும்பனானவன் தாக்கப்பட்ட பொழுது, ரணேபூர்வ யுத்தம், பயங்கரமான யுத்தத்தில் தாக்கப்பட்ட பொழுது ராஷ்ரதேந்திரன் பலமாக ரோஷம், ராமனுக்கு கோபம் வந்தது. ராமன் போரில் இறங்கணும் அப்படின்னு நினைக்கிறான். இந்த சமயத்தில் இந்த அரக்கர்கள் எல்லாம் அழிந்துபட்டார்கள் என்று கேள்விப்பட்ட உடனே இந்திரஜித்தை மறுபடியும் அனுப்புகிறான் ராவணன்.
கம்பன்ல ஒரு நாலு பாடல் இருக்கு, அது வால்மீகியில கிடையாது. பிரம்மாஸ்திர பாடல் ஒன்று இருக்கும் இல்லையோ, பிரம்மாஸ்திரத்தினாலே தாக்கப்பட்ட ராமலட்சுமர்கள் ஜீவதசையோடு எழுந்து விட்டார்கள், வாலரங்கள் பிணைத்து விட்டன என்ற செய்தியை அறிந்தவுடனே இந்திரஜித் ராமன் கிட்ட போய் சொன்னான், அப்பா நாகாஸ்திரத்தை பயன்படுத்துற அதிலேந்து பழிச்சுட்டா, பிரம்மாஸ்திரம் பயன்படுத்துற அதிலேந்து பழிச்சுட்டா, ஆகையினாலே ராமலட்சுமர்களையும் வாலரங்களையும் சாதாரணமானவர்கள் நம்ம நினைக்கிறது தப்பு, நான் சொல்றதை கேளு, சீதியை பேசாம ஒப்படைச்சிடும் அதுதான் நல்லது. யாரு? இந்திரஜித் சொல்றான். ஒரு மேடையில பேசும்போது நான் சொன்னேன், ராவணனுக்கு அறிவுரை கூறியவர்கள் மூவர், கும்பகர்ணன் அறிவுரை கூறினான், கும்பகர்ணன் ஆற்றலின் வடிவம், ஆற்றல் அறிவுரை கூறியது கேட்கல, விபீஷணன் அறிவுரை கூறினான், விபீஷணன் அறிவின் வடிவம், அறிவு நம்மளுக்கு யோகம் தெரியுது, அறிவு சொல்லியும் கேட்கல, இந்திரஜித் அனுபவம், தான் பட்டத அனுபவத்தை சொன்னான். ஒரு மனுஷன் வாழ்க்கையில தப்பு பண்ணக்கூடாது, தப்பு பண்ணான்னா ஆற்றல் உள்ளவன் சொன்னா கேட்கணும், அறிவு உள்ளவன் சொன்னா கேட்கணும், அனுபவப்பட்டவன் சொன்னா கேட்கணும். யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், என்னையே நோக்கி என் நெடும்பறை தேடிக்கொண்டே ராவணன் சொல்றான், அதனால உங்களை யாரு நம்பி இந்த சண்டை உண்டாக்கிறடா, என்னையே நோக்கி இண்டிவிஜுவலா கேன் பேஸ் இட் அப்படி சொல்ல முடியா. அந்த ஆணவத்துல சொன்னான், எங்க சேர்ந்து வேற வழி இல்ல, எங்க இருந்து போருக்கு கிளம்பினான், அவன் செய்த மாயங்கள் என்ன என்பதை பார்க்க போகிறோம்.